ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம எக் கீமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல கொஞ்சமா ஆயில சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டா இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதுல ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு பெரிய பழுத்த தக்காளி பழத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் மூணு முட்டையை வேக வச்சு துருவி எடுத்து வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாக்களோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணிய சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலாக்களோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா பட்டர், கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேகட்டும். எக் கீமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.